சரி ஃபோன் பண்ணி கேட்டேன் ராம் பண்ணலாமான்னு. சார் இல்லை சார், அந்த கதை உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், ஆறு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை சார், உண்மையாகவே நான் உங்களை மைண்டில் இருந்தது, பட் இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா சில டைரக்டர் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லேயே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு சொல்லுவீங்க, சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, சரி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. சரி ராம் ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டேன். திருப்பி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மேலே ஆச்சு, என்னாச்சு ராம் அப்படின்னேன். இல்லை சார், இந்த கதையோட சுற்றிட்டுருக்கேன், யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு? இல்லை எல்லாருமே வந்து ஒரு ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி திருப்பி ஒரு நாள் வந்தார், சார் நான் கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னாரு. இதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நான் ரொம்ப கமர்ஷியலாக ஒரு ஹீரோயிசம்லாம் இருக்குது, எனக்கு அது செட் ஆகாது, நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க முன்னாடி அப்படின்னு. சார் என்ன சார், நிறைய பேர் வந்து நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஹீரோயிசம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் உல்டாவாக சொல்கிறீங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படின்னாரு. அப்போ நான் உட்காந்து சொன்னேன், இல்லை சார் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு போலீஸாக நடிக்க போகிறேன், யூனிஃபார்ம் போட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒரு ஒன் வீக் கழிச்சு மறுபடியும் வந்தார், ரொம்ப பிடிச்சது, பக்காவாக ஒரு ஒரு விஷயத்த மாற்றினார், அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஒரு விஷயத்த மாற்றினார், சூப்பராக செட் ஆச்சு, உடனே ஓகேன்ட்டேன். அந்த டைமில் ப்ரொடியூசர் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி தகவல் வருது, அவர் சிவி குமார் சாரோட சேர்ந்து படம் பண்ணுறாரு அப்படி, அதில் நான் இல்லை மறுபடியும் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டு. பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணோமே அப்படின்ட்டு. திருப்பி வந்து அவருக்கும் சிவி குமார் சாருக்கு சில டேர்ம்ஸ் வந்து ஒத்து வரல, அதுலேருந்து வெளியே வந்தார், திருப்பி என்கிட்ட பேசினார். ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, இந்த கதை நமக்கு தான் வரணும்னு இருந்தது அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட். அண்ட் அதுக்கப்புறம் டில்லி பாபு சார் வந்து என்கிட்ட பேசினார், ஐ ரியலி ரெஸ்பெக்ட் டில்லி பாபு சார், நல்ல கான்டென்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. அவரை மீட் பண்ணும்போது, தினேஷை மீட் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் வந்தது. அண்ட் உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பித்தோம், பட் கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டிருச்சு பட்ஜெட்டு. அப்படி இருந்தோம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சிரிச்ச ப்ரொடியூசர்னால் அது வந்து டில்லி பாபு சார். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காரு இந்த படத்தில், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. நான் ரொம்ப ஈஸியாக சொல்வேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் ஒர்க் பண்ணதில், ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர், எந்த இடத்துலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல, இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுத்தாரு. வெதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸாக இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ஃப்ரீடமாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸ் ஆச்சு இந்த கதை, ஐ மீன் அவர் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி வரைக்கும் வந்து இஸ் வெரி பேஷனேட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ப்ரொடியூசர் கண்டிப்பாக இந்த படம் ஓடணும், அது கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுப்பீங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, பட் எனக்கு படம் ஓடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகி போச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் ஐ பிலீவ் தட். அண்ட் திருப்பி ராமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் பார்த்தாங்க, பார்த்து அத்தனை பேரும் ஒரே விஷயம் சொன்னாங்க, ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருக்காரு உன்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ராமுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கடைசியாக வந்து என் கூட இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ராம். திருப்பி இந்த படம் பண்ணும்போதே சொன்னேன், ராம் அடுத்த படம் திருப்பி என் கூட பண்ணுங்க கண்டிப்பாக சார் அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு தெரியும் யாரோட படம் பண்ணுறாருன்னு, அடுத்த தனுஷ் சாரோட படம் பண்ணுறாரு. ஸோ ராம் கண்டிப்பாக என் கூட திருப்பி படம் பண்ணுவார், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. சில டைரக்டர்ஸோடு தான் வந்து யூ ஜெல் வெரி வெல் வித், அந்த விதத்தில் வந்து ராம் எனக்கு பயங்கரமான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர். அவர் என்ன சொல்லுவாரோ அப்படியே பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் கதை கேட்டதுக்கப்புறமா கடைசியாக கமிட் பண்ணும்போது கதையை கேட்கல, ஸ்பாட் போகும்போது கூட அவர் என்ன சொல்வாரோ அப்படியே முழுசாக நம்பி பண்ணுவேன். ஸோ அந்த நம்பிக்கை கொடுத்தது வந்து சில டைரக்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அந்த விதத்தில் ராம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ ஒர்க் வித். அண்ட் அமலா பால் சொல்லணும் கண்டிப்பாக. அண்ட் அவங்க வந்து ரொம்ப 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 சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ஸோ இந்த 4-5 கேரக்டர்ஸ் இந்த படத்தை கொண்டு போகணும். அந்த விதத்தில் வந்து ஷீஸ் பர்ஃபார்ம் பிரில்லியன்ட்லி. அண்ட் ஃபஸ்ட் டைரக்டர் போய் கதை சொன்னார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க, கதையே சொல்ல வரல, அப்படியே மூஞ்சி கீழே வச்சுட்டு அப்படியே கதை சொல்லியிருக்காரு. சரி ஒருவேளை இவருக்கு பிடிக்காத கதை சொல்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. ராம்கிட்ட கேட்டால் என்ன ஆச்சு, இல்லை சார் பாசிட்டிவாக ஒன்றும் தெரில, எனக்கு ஒரு லைட்டாக ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு. ஏங்க ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னா, இல்லை சார் நமக்கு அவ்வளோதான் சொல்ல வரோம் அப்படின்னாரு. சரி ஓகேங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு திருப்பி அடித்து பேசினேன். அண்ட் உடனே அவங்க வந்து இல்லை நல்லா இருந்தது, பட் ஐம் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் அப்படின்னாங்க. அப்போது ஃபோனில் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன் டீட்டெயிலாக. அண்ட் சொன்ன உடனே அவங்க திருப்பி ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட் நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அமிச்சாரு, இந்த வாட்டி நீங்கள் போயிடாதீங்க, ஸ்கிரிப்ட் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் படித்த உடனே ஷீ ரியலைஸ் தட் இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க்ஹர். படம் ஃபுல்லாக வந்து நம்பர் ஆஃப் டேஸ்லாம் அவங்களுக்கு கம்மி, அதெல்லாம் சொல்லி தான் உள்ளே கொண்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்களையும் ஒரு 30 நாள் நடிக்க வச்சிட்டோம், நைட் நைட்டாக நடிக்க வச்சோம். பட் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹர் அண்ட் பிரதீப், அவங்களோட மேனேஜர், அவர் தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார், பட் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் த மூவி.
இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு படம் நல்லா வரும் நான் ரொம்ப ஜெனூனாக ஃபீல் பண்ணுவேன். அந்த விதத்தில் காளி முனிஷ்காந்த் எடிட்டர் கேமரா ஒர்க் வந்து பிரில்லியண்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் பிவி சங்கர் கொஞ்சம் டைம் எடுப்பார், சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஷார்ட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பார். அப்படி இருந்தும் வந்து படம் பார்க்கும்போது பயங்கரமான குவாலிட்டியான ஒரு படம். கேமரா ஒர்க் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் மூவி. ஷார்ட்ஸ்லாம் பிரில்லியண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் சார் எவ்வளோக்கு இவ்வளோ அந்த படம் எடுத்துகிட்டு நம்ம மியூசிக் இல்லாமல் பார்த்தோமோ நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதில் வந்து மியூசிக் வில் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஜிப்ரான் சார் பற்றி சொல்லவே வேணாம், நிறைய படம் பார்த்துருப்பீங்க, ரீ ரெக்கார்டிங்லாம் பிரில்லியண்ட்டாக பண்ணுவார். அந்த விதத்தில் இந்த படத்தில் ஹீஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீ ரெக்கார்டிங். சமீபத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்ததில் இந்த ஒரு படமாக இருக்கும். ஸ்கைலாக் என்டர்டெயின்மெண்ட் தேங்க்யூ. பிகினிங்லேருந்து ஃபஸ்ட்டே பூஜை அன்னைக்கு கூட பார்த்து சொன்னாங்க, வி வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் ப்ராஜெக்ட். படம் பார்த்தோம் அதே தான் சொன்னாங்க. ட்ரைடன்ட் ஆர்ட் ரவி சார் படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி தம்பி இது உன்னோட பெஸ்ட் படம் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர எனர்ஜி வந்தது. லிட்டலாக வந்து 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம் எப்போது ஸ்க்ரீனுக்கு வரும் அப்படிங்கிறது. அண்ட் அக்டோபர் 5 ரிலீஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. டென்ஷன் பெருசாக இல்லை. ஜிப்ரான் சார் சொன்ன மாதிரி சில படங்கள் வந்து நம்ம வெளியே வரும்போது வில் பி வெரி கான்ஃபிடென்ட். அந்த விதத்தில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸும் நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் டைரெக்ஷன் டீம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி சலீம் பாவம், அவர் தான் நிறைய திட்டு வாங்குவார். ஏன்னா நைட் நைட் ஷூட்டு விடிய காலில் வரைக்கும் போவோம், மூணு கால் ஷூட்டு தொடர்ந்து போவாங்க. அப்படியே வருவார், ஐயோ தூக்கு வருதுங்க இந்த டைமில், ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் எல்லாருக்கிட்ட திட்டு வாங்குவார். பட் அதெல்லாம் தாங்கி ராமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் சலீம். அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ரொம்ப டிஃபிகல்ட்டான மூவி, நிறைய சிட்டியில் எடுத்தோம். ஸோ லொக்கேஷன் பர்மிஷன் நிறைய பிரச்சனைலாம் வரும், திடீர்னு போலீஸ் வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ரொம்ப சூப்பராக வந்து கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. தினேஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தினேஷ் வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. மறுபடியும் வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் திருப்பி இந்த மேடையில் சொல்கிறேன், இந்த படம் சார் கண்டிப்பாக நல்லா ஓடும், அப்படியே ஓடலனாலும் உங்களுக்கு ஏதாவது லாஸ் வந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த படம் என்ன என்னால் பண்ண முடியும்னு பண்ணி கொடுக்குறேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேடையில் மறுபடியும் அதை சொல்கிறேன், நான் எல்லோரும் முன்னாடி சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் அவர் மாதிரி ப்ரொடியூசர் ரொம்ப ரேர். ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டூ திஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். அண்ட் எல்லோரும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெரி ஹாப்பி தட் உங்களை யாராக்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு பேசியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க இந்த படத்துக்கு, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான டைம்ஸில் தான் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் மீட் பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட்லி ஃபிலிம் ரிலீஸ் டைமில் தான் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறது. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம் தான் டெஃபினெட்லி. ஸோ திஸ் டைம் ஆல்சோ வெரி ஹாப்பி டு சி யூ ஆல். ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஆடியோ லான்ச். அண்ட் ராட்சசன் படம் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோரும், ஷூட்டிங் முடிச்சுட்டு ட்ரெய்லர் எப்போ வரும், சாங் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ். அண்ட் தேங்க்யூ திலீப் பாபு சார் ஃபார் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி குட் ஸ்டோரி குட் கான்டென்ட் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் எனக்கு வந்து ராம் தேங்க்யூ ஸோ மச், ராம்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொன்னீங்க எல்லார்டையும் ஃபஸ்ட்டு ராம் வந்து எனக்கு கதை சொல்லும்போது எனக்கு கதை புரியலை, பிகாஸ் ராம் வந்து ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கதை சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு தோணிடுச்சு மேபி அவருக்கு கதை சொல்கிற பிடிக்காதுன்னெல்லாம். அதுக்கப்புறம் விஷ்ணு கால் பண்ணி எனக்கு சொன்னார் இந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஷை கேரக்டர் அப்படி தான் இருக்கும்னுலாம். அண்டு விஷ்ணு தான் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டோரி ஓரளவுக்கு அவுட்லைன் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படித்து எனக்கு கன்வின்சிங் ஆகிடுச்சு. பட் ஐ திங்க் இனிமே கதை சொல்ல தெரியாத டைரக்டர்ஸ் கூட நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கதை நல்லா சொல்லணும் கூட படத்தில் இருக்குது அவரோட ஒர்க். நான் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு ராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், ராம் யுவர் அ ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் சொல்லணும், ஹீஸ் அ ஜீனியஸ். என்னென்னா நம்ம வந்து அவர் முந்தாசப்பட்டிக்கு அப்புறம் ஐ திங்க் கிட்டத்தட்ட சோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் ராட்சசன் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப பேஷ்னேட்டாக, ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவரோட லைஃபே கொடுத்து பண்ணுற ஒரு டைரக்டர். அது ஈஸியான விஷயம் கிடையாது, நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும். ஏன்னா ஈஸியாக நம்ம நிறைய படம் சைன் பண்ணலாம் கேஷ் அப்புறம் எல்லாமே எல்லாத்துமே ஃபேவராக இருக்கும். பட் ஹீஸ் வெரி வெரி பேஷ்னேட்லி ஒர்க்கிங். அது மட்டும் இல்லை, ஷூட் டைமில் கூட ரொம்ப அமைதியாக இருப்பார். பட் அவருக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார், அவருக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வாங்குறது. இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது பிகினிங்லேருந்தே, எனக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குது, சீன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு படம் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தினால எனக்கு அது தோணலை. ஒன்று வந்து
ஒவ்வொரு சீன் பண்ணும்போது ராம் படத்துலேயும் எப்போவுமே எல்லாருமே கேரக்டர்ஸாக இருக்கும். நான் வந்து ஒரு கேரக்டர், விஷ்ணு ஒரு கேரக்டர், அந்த மாதிரி எல்லாருமே ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். அதனால் ரொம்ப டெப்த்தாக இருக்கும் ஒவ்வொரு சீனும் ஷூட் பண்ணும்போது. சும்மா வந்துட்டு திடீர்னு ஷூட் பண்ணாமல், ஈவன் சங்கராக இருந்தால் கூட, ஈவன் தோ ஹி டேக்ஸ் இஸ் ஓன் டைம், பட் அந்த டைம் எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு ஒரு ரொம்ப டீட்டெயில்டாகவே அவங்க பண்ணுவாங்க. அதே ஒரு ஒரு புது எக்ஸ்பீ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் செகண்ட் திங், நம்ம வந்து இந்த ஷூட் ஐ திங்க் வி டுக் அ லாங் டைம். ஸோ அண்ட் ஸோ அதனால டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் சங்கர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் என்டையர் வேர்ல்டு இஸ் பிரேசிங் யுவர் வொர்க். ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து யூ டிசர்வ் ஆல் த கிரெடிட், பிகாஸ் நாங்கள் செட்டில் கூட பார்த்தோம். அவர் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் பண்ணாமல் முயற்சி பண்ணி, அந்த குவாலிட்டி ஒர்க்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் டைம், அது கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான பேஷியன்ஸ், சப்போர்ட் ராம்கிட்டே இருந்தது. அஸ் அ டீம் தே வர் கிரேட். அண்ட் விஷ்ணு இஸ் பிகம் லைக் மை பெஸ்ட் பட்டி நவ். ரொம்ப ரொம்ப ஆனஸ்டான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு ட்ரூ ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். எனக்கு இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பட் ஐ திங்க் ஐவ் காட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் இந்த படத்துக்கு அப்புறம். அண்ட் விஷ்ணுவை பற்றி சொல்லணுன்னா, இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஆகணும்னு ட்ரீம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதிலே வந்து ரொம்ப நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லை, நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, நம்மளால ஆக்டர்ஸ் ஆக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு விஷ்ணு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். என்னென்னா, அவர் வந்து ஐ திங்க் அவருக்கு பிக் காம்படிஷன் அவர் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஷெல்ல இருந்து உடைச்சி நல்ல படங்கள் சூஸ் பண்ணி, ஆனால் அந்த படத்துக்காக ரொம்ப, இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஆனால் விஷ்ணு வந்து அது ரொம்ப 100% எல்லாமே சரியாக இருந்தால் தான் அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு வரும். அண்ட் ஒவ்வொரு சீனும் நான் சொன்ன மாதிரி, எனக்கு மோஸ்ட்லி எங்களுக்கு நைட் ஷூட்ஸ் தான் இருந்தது. ஸோ எனக்கே வந்து டயர்ட் ஆகிட்டு நான் வந்து ஓகே நாளையிலேருந்து ஷூட்டிங் முடிச்சுன்னு சொல்லும்போது, அவர் எனக்கு இன்னும் 20 days நைட் ஷூட் இருக்குது, எனக்கு இன்னும் 1 month நைட் ஷூட் இருக்குது. ஐ திங்க் ஹி டிட் ஈவன் டேக் அ வெக்கேஷன் இன் பிட்வீன் இந்த ஷூட். நடுவில் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தார், ஆனால் அது டெடிக்கேட்டடாக பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து ஃபஸ்ட் டீசர் பார்க்கும்போதே சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங், கரியர் சேஞ்சிங் ஃபில்மாக இருக்கும்ன்ற நம்பர். அண்ட் இஸ் டன் அ கிரேட் 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 ஜாப். ஸோ விஷிங் விஷ்ணு ஆல் தி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் ஷான் லோக்கஸ், ஐ திங்க் நான் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம், என்னோட நான் தமிழியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ கேரளா இருந்தாலும் மோஸ்ட்லி நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நான் இந்த ட்ரெய்லர் அவங்களுக்கு ஷேர் பண்ணல, அவங்களே எனக்கு ஷேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஃபேன்டாஸ்டிக் ட்ரெய்லர், அதோட கட்ஸை பற்றி, மியூசிக்கை பற்றி. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரேராக தான் நடக்கும். மோஸ்ட்லி ட்ரெய்லருக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் இல்லை டைரக்டரை பற்றி பேசுவாங்க, பட் இந்த ட்ரெய்லர் முக்கியமாக ஐ திங்க் அதோட கட்ஸ், எஸ்பெஷலி இது த்ரில்லராக இருக்கிறதுனால நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் ஆல்சோ கிப்ரன் யுவர் மியூசிக் ஆல்சோ கிரேட் ஜாப். நாங்களும் இப்போ தான் ஷூட்டிங் பண்ணும்போது மியூசிக் இல்லை, இப்போ தான் நாங்களும் உங்களை மாதிரி கேட்குறோம். ஸோ அதனால் எங்களுக்கும், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த சேம் எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கும் இருக்குது கேட்கும்போது. அண்ட் தேங்க்ஸ் டு ட்ரைடன் டாட்ஸ் அண்ட் ஸ்கைலாக் பிக்சர்ஸ் அண்ட் அண்ட் ஐ திங்க் யா தட்ஸ் இட். ரொம்ப ராட்சச படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த படத்தில் இருக்கிறது. என்னென்னா, நம்ம வந்து த்ரில்லர் ஜோனருக்குனே ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து த்ரில்லர்ஸ்னால் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் இருக்கும், ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் இருக்கிற படத்துங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. பட் இந்த படம் ராட்சசம் வந்து கண்டிப்பாக நம்மளோட ரொம்ப நேட்டிவாக, என்ன சொல்கிறது, நம்ம ஊர் த்ரில்லர்னு சொல்ல மாதிரி ஒரு படமாக இருக்கும். என்னென்னா, த்ரில்லர்ஸ் வந்து ரொம்ப ரேர், அதுலேயுமே வந்து ஐ திங்க் ராட்சசன் கண்டிப்பாக அந்த பெஞ்ச் மார்க் செட் பண்ண போகிறோம் நான் நம்புகிறேன். பிகாஸ் படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து அது அவங்களுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலியில், நம்ம பொண்ணுக்கு இல்லை நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இது நடந்தால் எப்படி இருக்கும்ன்ற ரிலேட் பண்ண முடியும். அவ்வளோ நேட்டிவாக, அவ்வளோ ரீஜனலாக இருக்கும் ராட்சசன். ஸோ கண்டிப்பாக ஒரு நம்ம ஊர் த்ரில்லர் இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களை எல்லோரையும் மறுபடியும் சந்திக்க முடிஞ்சதுக்கு. அண்ட் ஆல்வேஸ் யுவர் சப்போர்ட் இஸ் தேர் ஃபார் மீ. உங்களோட குட் விஷஸ் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐம் விஷிங் ராட்சசன் அண்ட் தி என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் படங்கள் பத்தி நான் லேட்டஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் உடைய ஈவென்ட்ஸ், கேலரிஸ், அதுக்கப்புறம் காசிப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சினிமாக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.